அம்மா தாயே ஐயா பிச்சை போடுங்க ஐயா இந்த பாக்கெட் இந்த கிராமத்துக்கு நிறைய கொடுப்பானோ பெரிய காசு என்னது சேஞ்ச் சேஞ்சா அங்கே ஒரு பிச்சைக்காரன் இருக்கான் அவனுக்கு போடணும் கஷ்ட காலம் வெயிட் பண்ணுங்க ஆமாம் டெய்லி இங்கே தான் படுத்து கிடப்ப இன்றைக்கி என்ன புதுசாக பிச்சை கேட்குற போய் எதாவது வேலை இருந்தால் பார்க்க வேண்டியதானே எனக்கு வேறு வேலை இல்லை உனக்கும் வேறு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் வா கரெக்டாக பேசுவோம் சரி நம்மளும் வெட்டியாக தானே இருக்கோம் டைம் பாஸ் பண்ணுவோம் ஆமாம் நீ எங்கே வேலை பார்க்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் ஓ உனக்கு என்ன ஒரு 20,000 சம்பளம் கிடைக்கும் எனக்கு அதை விட 5,000 அதிகம் என்ன நீ வேலையை முடிக்கலாம் திட்டு வாங்குவேன் நான் வெளியினேன்னா திட்டு வாங்குவேன் 6 மாதத்துக்கு ஒருக்க இன்க்ரிமெண்ட் வேணும் பிச்சை எடுப்பேன் நான் டெய்லி பிச்சை எடுக்கிறேன் அதுதான் உனக்கும் எனக்கும் இருக்க வித்தியாசம் இவ்வளோ பேசுகிறியே நீ என்ன படிச்சிருக்க பட்ட அறிவுன்னா ஒன்றும் இல்லை பட்ட அறிவு நிறையா இருக்கு ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கு இவ்வளோ தான் இந்த பீச்சுக்கு ஆளுங்க வருவாங்களா ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போ நீங்கள் குப்பையை போட்டிங்கல்ல அந்த இடத்துல தான் ஒரு பணக்காரன் அவன் பொருள் எல்லாத்தையும் போச்சு வச்சுருக்கான் பணக்காரன் பொருள் போச்சு வச்சுட்டு போகிறானா அவனா பணக்காரனா இல்லை பைத்தியக்காரனா பைத்தியக்காரன் தான் நினைக்கிறேன் இப்போ என்ன நம்பலையா ஆமாம் வேணா போய் தோண்டி பாரு ஏன் எனக்கு சொல்கிற நீ போய் பார்க்க வேண்டியது தானே பிச்சை எடுத்துட்டுருக்கல என்னால் வழியை தான் காட்ட முடியும் தோண்டிலாம் காட்ட முடியாது மார்வல் கண்ணி போல சரி நம்மளாச்சும் போய் தோண்டி எடுத்துப்போம் போகிறான் என்ன நாய் மாதிரி தோன்றியா அண்ணா ஒரே குப்பையும் பிளாஸ்டிக்குமா தானே வருது தோண்டுப்பா தோண்டுப்பா அண்ணா நிஜமாலே அவன் இங்கே தான் போயிச்சு வச்சிருக்கானா தோண்டுப்பா அண்ணா ஒரே பிளாஸ்டிக்காக தானே இருக்கு பிளாஸ்டிக் தான் இருக்கும் என்னண்ணா சொல்கிறீங்க அதுதான்ப்பா நானும் சொல்கிறேன் அப்போ நிஜமாலுமே அந்த பணக்காரன் எதுவுமே போயிச்சு வைக்கலையா அந்த பணக்காரனே இதாண்டா புரியல அதெல்லாம் நீ சாப்பிட்டு போட்ட குப்பை ஒழுங்காக அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டின்னு ஒன்று இருக்கு பாரு அங்கே போடு போ அம்மா தாயே நம்ம முன்னோர்கள் நமக்காக இந்த மண்ணில் அறிவகை பொக்கிஷங்களையும் பல வைரங்களையும் விட்டுட்டு போனாங்க ஆனால் நம்ம நீ அடுத்து வரப்போகிற சங்கதியருக்கு இந்த குப்பையை தான் விட்டுட்டு போகிறோம் இவன் பேச்சை கேட்டு இவன் கூட உட்காந்ததுக்கு பயந்தான் வேஸ்ட்டு ஏதோ குப்பை மாதிரி இருக்க ஒரு கிரகத்தில் கோடி கோடியாக கொட்டுறதுக்கு குப்பையை ஒழுங்காக கொட்டினா இன்னொரு பூமி நமக்கு எதுக்கு